ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், அதிக வயதில் வாழ்ந்து இறந்த 28 புகழ்பெற்ற நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 70 வயதிற்கு மேல் வாழ்ந்து இறந்த நடிகர்கள் பற்றிய விவரங்கள் மட்டும் இடம்பெறுகின்றன. சரி, முதலாவதாக எம்என் நம்பியார் இறக்கும் பொழுது வயது 89. அடுத்து விஎஸ் ராகவன் இறக்கும் பொழுது வயது 89. அடுத்து உள்ள நடிகர் பிஎஸ் வீரப்பா இறக்கும் பொழுது வயது 87. அடுத்து நகைச்சுவை நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் இறக்கும் பொழுது வயது 86. அடுத்து எஸ்எஸ் ராஜேந்திரன் இறக்கும் பொழுது வயது 86. அடுத்து நகைச்சுவை நடிகர் டைப்பிஸ்ட் கோபு இறக்கும் பொழுது வயது 85. அடுத்து ஜெமினி கணேசன் இறக்கும் பொழுது வயது 84. அடுத்து நகைச்சுவை நடிகர் ஷோ இறக்கும் பொழுது வயது 82. அடுத்து நகைச்சுவை நடிகர் நீலு இறக்கும் பொழுது வயது 81. அடுத்து பழைய நடிகர் ஸ்ரீகாந்த் இறக்கும் பொழுது வயது 81. அடுத்து உள்ள நடிகர் ஆர்எஸ் மனோகர் இறக்கும் பொழுது வயது 80. அடுத்து நகைச்சுவை நடிகர் கேஏ தங்கவேலு இறக்கும் பொழுது வயது 77. அடுத்து வி கே ராமசாமி இறக்கும் பொழுது வயது 76. அடுத்து நகைச்சுவை நடிகர் நாகேஷ் இறக்கும் பொழுது வயது 75. அடுத்து பழைய நடிகர் எம் கே ராதா இறக்கும் பொழுது வயது 74. அடுத்து நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து இறக்கும் பொழுது வயது 75. அடுத்து பழைய நடிகர் எஸ் வி சகஸ்ரநாமம் இறக்கும் பொழுது வயது 74. அடுத்து நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி இறக்கும் பொழுது வயது 74. அடுத்து நகைச்சுவை நடிகர் பாண்டு இறக்கும் பொழுது வயது 74. அடுத்து பழைய நடிகர் டிஆர் ராமச்சந்திரன் இறக்கும் பொழுது வயது 73. அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறக்கும் பொழுது வயது 72. அடுத்து எம்ஆர் ராதா இறக்கும் பொழுது வயது 72. அடுத்து பழைய நடிகர் கல்யாண்குமார் இறக்கும் பொழுது வயது 71. அடுத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இறக்கும் பொழுது வயது 70. அடுத்து பழைய நடிகர் வி நாகையா இறக்கும் பொழுது வயது 69. அடுத்து நகைச்சுவை நடிகர் எஸ் எஸ் சந்திரன் இறக்கும் பொழுது வயது 69. அடுத்து பழைய நடிகர் ரவிச்சந்திரன் இறக்கும் பொழுது வயது 67. அடுத்து மேஜர் சுந்தராஜன் இறக்கும் பொழுது வயது 67. இந்த 28 நடிகர்களும் அதிக வயதில் வாழ்ந்து இறந்த புகழ்பெற்ற நடிகர்கள் ஆவார்கள். சரிவர்ஸ், இந்த கண்டன் துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனில் சந்திக்கிறேன். நன்றி.